எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மக்காச்சோள பிஞ்சை வச்சுங்க இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறேங்க. அதை வந்து நம்ம பேபிகார்ன் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து மக்காச்சோள காட்டுக்கு வந்திருக்கேங்க. இப்போ வந்து காட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருது ஒடிச்சு இன்றைக்கி நம்ம சமைக்கலாங்க. போலங்களாமாம்மா, இந்த பேபிகார்ன் கிரேவி வந்துங்க இட்லி சப்பாத்தி நான்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ போய் நம்ம மக்காச்சோள பிஞ்சு ஒடிச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம பேபிகார்ன் உடச்சிக்கலாம். இது வந்துங்க மக்காச்சோளத்தோட பூவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பார்த்தா கோதுமை மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம மக்காச்சோளம் உடச்சிக்கலாம். பேபிகார்ன் குட்டியுண்டாக இருக்குதுங்க. பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியுங்க பேபிகார்ன் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உடச்சி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உடச்சிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பேபிக்கன் உடச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது போய் நம்ம இந்த மேலக்கிற சோகையெல்லாம் உடச்சி சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ சோளத்தில் வந்துங்க மேலே இருக்கிற தொகையெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பேபிகார்ன் நம்மளுக்கு கிடச்சாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் வந்து எல்லாம் உரித்தாச்சுங்க. இப்போ பேபிகார்னை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேபிகார்ன் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பேபிகார்னை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேபிகார்ன் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் வந்து அரை வேக்காடு வந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க காய்க்கு பிடிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துங்க சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் தளைஞ்சிருக்குதுங்க. ஒடிச்சிட்டு போயிடலாம். சும்மா ரெண்டு இனுக்கு மட்டும் நிற்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வந்து முக்கால் வேக்காடு வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துங்க பேபிகார்ன் கிரேவிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இனி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ரெண்டு ஸ்பூனுங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. வேணா நெய் வந்து விருப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் வந்து இப்போ நெய் டேஸ்ட்டுக்காக ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து சோம்பு நல்லா பொரியுதுங்க. கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிடுங்க. இது நல்லா இந்த ப்ரௌன் கலர் வர மட்டும் நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துங்க வெங்காயமே இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குங்க. அதையும் உள்ளே சேர்த்திடலாங்க. அடுத்து வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்குங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அது தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. அதுக்கடுத்தது நம்ம இந்த பொடிகளையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூளுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. இப்போ இது எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை ஓயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு தக்காளி. அந்த பொடியிலெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பொடிகள்லாம் போட்டோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்து வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பேபிகார்னை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா திக் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா கிளி சத்தம் கேட்டே இருக்குதுங்க. இங்கே வந்து மக்கா சோளத்தை சாப்பிட்றக்காக தான் கிளிக்கு அப்படியே இங்கே ஒரே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. நல்லா இருக்குது. ஏன் மாமா அந்த சத்தம் கேட்கவே.
கிக்கி. இப்போ முந்திரி வந்துங்க பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தானுங்க, நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அதையவே ஒன்று கொஞ்சம் கொத கொதன்னு தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது போடையில நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக நல்லா இருக்குங்க. முந்திரி பேஸ்ட்டுங்க, இப்போ ஒரு 10 முந்திரி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கலருமே சேர்க்கல, பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறையா முந்திரி போட்டால் கெட்டியாகுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நல்லா கொதித்து சுண்டுச்சுனாங்க, நம்மளுக்கு பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. மல்லித்தலைங்க சூப்பராக வந்து பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கிடலாங்க. இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் திக்காக இருக்குது பாருங்க. வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஹரி நவீன் தோசை சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நானும் ஹரி நவீன் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளியோட கலரெல்லாம் நம்ம பேபிகார்னில் பிடிச்சிருச்சு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு பன்னீர் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது நான் போடும் போது அப்படி அப்படியே வாசம் வாசம் தூங்குச்சுங்க. வந்தாங்க, வந்தாலுமே என்னமோ மணக்குது அப்படிங்கிறானுங்க ரெண்டு பேரும். இதை வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அதான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம வந்து காளான் பன்னீரெல்லாம் போட்டு பண்ணுவோங்க. இதே மாதிரி இந்த கான் பேபிகார்னும் போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்டு வந்துங்க அந்த கான் வந்து அப்படியே வாயில் கழிப்பிடல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்குது. அந்த முந்திரி லைட்டாக அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றுனதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, நல்லா க்ரீமியாக இருக்குது. நாங்கள் சொல்கிறது பார்த்தாவே நேரி, நம்ம சொல்கிறது பார்த்தாவே வாயில் அப்போ கச்சூரி. இந்த பேபிகார்ன் கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் சேனல் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அங்கே வருங்க, இலை காய் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு கறி. கிரேவி அப்போ ஹரியே நினச்சிக்கோங்க, அந்த கிரேவி நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஏரி